ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆரஞ்சு பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க. ஆரஞ்சுங்க, நான் மூணு ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சமாக துருவி எடுத்துக்கலாங்க. ஆரஞ்சு தோலை அரை கப்பு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருக்காங்க. சர்க்கரை போட்டுக்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரைங்க, 1 டேபிள்ஸ்பூன் ஃப்ளவர் எடுத்துக்கிறேங்க. 1 டேபிள்ஸ்பூன் ரெண்டுமே நல்லா சர்க்கரையும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க ஆரஞ்சு ஜூஸில். தயிருங்க, வீட்டிலேயே தோய வச்ச தயிருங்க, நல்லா கெட்டிமாக இருக்க தயிருங்க, எடுத்து ஒரு வடியில் போட்டுக்கலாங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வடிஞ்சிருட்டுங்க தயிரில் இருக்க தண்ணியெல்லாம். ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. ஸ்டவ் வந்து மிதமான தீயில் வச்சுக்கலாங்க, தீஞ்சு போகாத மாதிரி. பாருங்கள், இந்தளவு கெட்டியான உடனே இறக்கி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஒரு வேறு ஒரு பவுலில் எடுத்து போட்டு வச்சுக்கலாங்க. தயிரில் பாருங்கள், எல்லா தண்ணியும் இறங்கிடுச்சுங்க. ஒரு பவுலில் பலந்து போட்டுக்கலாங்க. மொத்தமாக 3 டேபிள்ஸ்பூன் தயிர் போட்டிருக்காங்க. ஆலிவ் ஆயில் போட்டிருக்காங்க. மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஆலிவ் ஆயில். எந்த சமையல் என்னன்னாலும் போட்டுக்கலாங்க. பட்டர் விருப்பப்பட்டிங்கன்னா பட்டர் கூட போட்டுக்கலாங்க. சர்க்கரை நல்லா பொடிச்சு சர்க்கரைங்க. மூணு டேபிள் ஸ்பூன் பொடித்த சர்க்கரை போட்டுக்கிட்டேங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பட்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. வினிகர் போட்டுக்கிறேங்க, ஆப்பிள் சிடர் வினிகர் போட்டுக்கிறேங்க. 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. பேக்கிங் பவுடருங்க 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. உப்பு 2 பிஞ்ச். எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ஒரு ஜல்லடை வச்சு மாவு ஜெலிச்சுக்கலாங்க. 1 கப்பு மாவு போட்டிருக்காங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாங்க. இது ஜெலிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. ஆரஞ்சு துருவி வச்ச மாதிரிங்க. அந்த ஆரஞ்சு பீல் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அந்த டேபிள் ஸ்பூன்லேயே 1/4 பாகம் போட்டுக்கலாங்க. மறுபடியும் 1/4 கப்பு மாவு போட்டுக்கலாங்க. மொத்தமாக 1/4 கப்பு மாவு போட்டிருக்காங்க. மைதா மாவு போட்டிருக்காங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அப்படியே வச்சிடலாங்க. 1-5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. ஒரு தட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி 1 பட்டர் பேப்பர் போட்டிருக்காங்க. மாவு வந்து 3 பிரிச்சுக்கலாங்க. 1 பாகம் எடுத்து வச்சிடலாங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் 3 பிரித்து 1 பாகம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க பாகத்தை அப்படியே நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. இந்த வேலை செய்யும்போதே அவன் வந்து ப்ரீஹீட் போட்டலாங்க 10 நிமிஷம். நான் 200ல் வச்சுருக்கேங்க. நம்ம தேய்ச்சி அந்த சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து அப்படியே அந்த தட்டில் போட்டுக்கலாங்க. 1 ஃபோர்க் வச்சு அப்படி குத்தி விட்டுக்கலாங்க. நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அது எல்லாமே போட்டுக்கலாங்க. போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாவை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாங்க. கொஞ்சம் மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. நீள நீளமாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் தேய்ச்சிக்கலாங்க.
அப்படியே எடுத்து மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. நல்லா ரிப்பன் மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. மிச்சர்க்க மாவில் மறுபடியும் தேய்ச்சி இதே போல் நம்ம சைடில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட மாவு வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, கரெக்டாக சரியாக போகுங்க அந்த மாவு. ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க. ஒரே ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. அந்த மாவையும் பாருங்கள், நான் தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க. மாவு கரெக்டாக போகுங்க, கொஞ்சம் கூட மாவு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செய்தோம்னா கரெக்டாக போகுங்க அந்த கால் பாகம் மாவு. மூணில் ஒரு பாகம் மாவு எடுத்து வச்சுருக்காங்க, அந்த மாவு கரெக்டாக சரியாக போயிடுங்க. பாருங்கள் எல்லா பக்கமும் அப்படியே பார்டர் மாதிரி வச்சுருவாங்க. வச்சுட்டு ஃபோர்க் வச்சு அப்படியே அமுத்தி விட்டுடலாங்க. இதை அப்படியே நம்ம ஓவனில் வச்சு 25 மினிட்ஸ் வச்சுங்க. 200ல் 25 மினிட்ஸ் வச்சுங்க. என்னோடய அவனில் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சுங்க, உங்கள் அவனை பொறுத்து டைம் வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு பாருங்கள். மேலே அப்படியே நம்ம கொஞ்சமாக சர்க்கரை பொடி ஜலிச்சு விட்டுக்கலாங்க. நல்லா சூப்பரான ஆரஞ்சு பை ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே எடுத்துடலாங்க, பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. கட் பண்ணி காமிச்சிடுறேங்க. பாருங்கள் ரொம்ப நாளும் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஆரஞ்சு துருவி அந்த தோல் போடுறோம் பாருங்கள், அது ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. சூப்பரான ஆரஞ்சு பை ரெடிங்க. தேங்க்யூ.